இதய தூய்மையும் தாழ்ச்சியுமுள்ள இயேசுவே, எங்கள் இதயங்களை உங்கள் திரு இதயம் போல புனிதமாக்குங்கள். இயேசுவின் திரு இதயம் முள்கிரீடத்தால் சூழப்பட்டுள்ளது. முட்கள் நம் பாவங்களை குறிக்கிறது. இயேசு துன்புறுத்தப்பட்ட நேரத்தில் முட்களினால் செய்த கிரீடத்தை அவரது தலையில் சூட்டினர். நம்முடைய அன்பான ஆண்டவரின் தலையில் சூட்டிய முட்கள் ஆதியில் கடவுளால் உண்டானவை அல்ல. மாறாக ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தபோது முட்கள் உண்டாயின. விவிலியத்தில் நாம் பார்ப்போமானால் தொடக்க நூல் அதிகாரம் 3 வார்த்தைகள் 17-18 இவ்வாறு கூறுகிறது. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடை அதன் பலனை புசிப்பாய். இது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்றார். ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இந்த பூமி சபிக்கப்பட்டு முற்களை பிறப்பித்தது. இந்த பாவ முட்கள் நம் கைகளையும் கால்களையும் துளைப்பது மட்டுமல்லாமல் மனசாட்சியையும் துளைக்கிறது. முட்களின் கிரீடம் என்பது நம் ஒவ்வொருவரின் வெற்றியிலும் முத்திரையிடப்பட்ட பாவத்தின் அடையாளமாகும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் மனிதகுலத்தின் மீது வந்த சாபத்தை இயேசு தம் மீது ஏற்றுக்கொண்டார். முள்கிரீடத்தின் மூலம் இயேசு நம்முடைய சிந்தனைகளினாலும் செயல்களினாலும் உண்டான பாபத்தையும் சாபத்தையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அதி உன்னத ஆண்டவர் தங்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தெய்வீக தன்மை கொண்ட இதயமே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.